வணக்கம் நேயர்களே, இது 30 நிமிடங்கள் 30 செய்திகள். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். நான் காயத்ரி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் விரட்டப்பட்ட போது நடுக்கடலில் படகு மூழ்கியதில் காணாமல் போன தமிழக மீனவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களின் படகை இலங்கை கடற்படையினர் துரத்திய போது மீனவர்களின் படகு மூழ்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிலிருந்து 3 மீனவர்களில் 2 மீனவர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையில் காணாமல் போன 1 மீனவரை தேடி கண்டுபிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற துயர சம்பவம் நீண்ட காலமாக தொடர்ந்து நிகழ்ந்து வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அக்டோபர் 26ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கொடைக்கானல் பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரி சாலை, பெருமாள் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மலைப்பாதையில் பலத்த மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று தேனி, நெல்லை சுற்றுவட்டாரங்களிலும் கனமழை பெய்தது. அதேவேளையில் மயிலாடுதுறை, வேலூர், தர்மபுரியில் இரவு நேரத்தில் மழை கொட்டியது. கோடி தடுப்பூசி டோஸ்களை செலுத்தி புதிய சாதனையை இந்தியா படைக்க உள்ளது. கொரோனா தடுப்பூசி பணிகள் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 99.85 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இன்று 100 கோடி டோஸ்களை கடந்துவிடும் சூழ்நிலையில் இந்த மைல்கல் சாதனையை கொண்டாடுவதற்காக நாடு முழுவதும் உள்ள 100 பாரம்பரிய சின்னங்கள் மூவர்ணங்களால் ஜொலிக்க விடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 100 கோடி டோஸ் இலக்கை கடக்கும் பொழுது பயணிகள் ரயில், விமானங்கள் ஆகியவற்றில் ஒலிப்பெருக்கி வாயிலாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பாடலை டெல்லி செங்கோட்டையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா வெளியிடுகிறார். அதிமுக கொடியையும் பொதுச் செயலாளர் பெயரையும் பயன்படுத்தி சசிகலா குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொன்விழா கடந்த 17ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள எம்ஜிஆர் நினைவிலத்திற்கு சென்ற சசிகலா கல்வெட்டு ஒன்றை திறந்து வைத்தார். அதில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சர்ச்சை எழுந்தது. அது தொடர்பாக சசிகலா மீது சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவும் சசிகலாவும் கைகோர்த்துக் கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக விமர்சித்தார். திமுகவும் சசிகலாவும் கை கோத்துட்டு இருக்காங்கன்றது இதன் மூலம் நல்லா தெரிய வருது. எல்லாம் திமுகவும் சசிகலாவும் கை கோத்துட்டு இருக்காங்க. அப்போ திமுக சொல்லி தான் சசிகலா திரும்ப சசிகலாவே இந்த குழப்பத்தை வந்து ஏற்படுத்தணும், ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை எப்படியாவது உண்டு பண்ணி அதன் மூலம் குளிர்காயலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த மாதிரியான வந்து ஒரு திமுகவுடைய தூண்டுதலில் நடக்குது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக அக்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளரான பட்டாபிராமன் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த YSR காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேற்றைய தினம் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் மாநிலத்தில் வழக்கம் போல் பேருந்துகள், கடைகள் இயங்கின. முன்னெச்சரிக்கையாக தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர்கள், நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் எனவும் தாக்குதல் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் 6ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார்.
தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வரும் சனிக்கிழமை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அன்றைய நாளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நோய் அதிகரித்து வரும் மாவட்டங்களை கண்டறிந்து தடுப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்தும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் தடுப்பூசி போடுவதில் 100% இலக்கை எட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுவரை தமிழகத்தில் 5,12,46,870 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் 5 முதல் 11 வயது வரையிலான சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் சிறுவர்களுக்கான தடுப்பூசியை ஃபைசர் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. ஏறத்தாழ 3 கோடி சிறுவர்களுக்கு செலுத்துவதற்கான தடுப்பூசி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அனுமதியை விரைவில் அமெரிக்க அரசாங்கம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிறுவர்களுக்கான தடுப்பூசியை பள்ளிகள் மருந்தகங்களிலேயே செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆர்யான் கானின் ஜாமீன் மனுவை மும்பையில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் நிராகரித்திருக்கிறது. மும்பை அருகே கடலில் சொகுசு கப்பலில் நடந்த விருந்தில் பங்கேற்ற ஆர்யான் கான் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த மும்பை நீதிமன்றம் ஜாமீன் அளிக்க மறுத்துவிட்டது. முன்னதாக நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆர்யான் கான் போதைப்பொருளை தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. கப்பல் விருந்து தொடர்பாக ஒரு இளம் நடிகையுடன் அவர் மேற்கொண்ட வாட்ஸ்அப் உரையாடல்களையும் சமர்ப்பித்திருந்தனர். கேரள மாநிலத்தின் கல்லடா ஆற்றுப்பாலத்தில் மீன் பிடிப்பதற்காக இளைஞர் ஒருவர் குதித்த காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கேரள மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் கல்லடா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆற்றுப்பாலத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென ஆற்றில் குதித்தார். பின்னர் சிறிது நேரம் கழித்து கரைக்கு திரும்பிய அவர் 20 கிலோ எடையுள்ள ராட்சத மீனை பிடித்துக் கொண்டு வந்தார். வெள்ளப்பெருக்கில் எதிர்நீச்சல் போட்டு மீனை பிடித்து வந்த இளைஞரை பலரும் பாராட்டி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை 48 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிடுவதற்காக டேராடூன் வந்திருக்கிறார். வெள்ள சேதங்களை ஹெலிகாப்டர் வாயிலாக அவர் இன்று ஆய்வு செய்கிறார். பண மோசடி வழக்கில் ஹிந்தி நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டது. இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் இடைத்தலைவர் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இதற்கிடையில் 200 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் டெல்லி பொருளாதார குற்றவியல் போலீசார் சுகேஷ் மீது மற்றொரு வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் சாட்சியமாக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாக்லினிடம் விசாரணை நடத்தினர். 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த விசாரணையில் சுகேஷ் சந்திரசேகரின் பண மோசடி குறித்த பல்வேறு தகவல்களை நடிகை ஜாக்லின் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்த துப்புரவு தொழிலாளியின் குடும்பத்தினரை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆக்ராவில் உள்ள காவல் நிலைய குடோனில் 25 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது தொடர்பாக அருண் வால்மீகி என்ற துப்புரவு தொழிலாளர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று அவர் உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் அடித்துக் கொன்றுவிட்டதாக அவரது குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் அருண் வால்மீகியின் குடும்பத்தினரை பிரியங்கா காந்தி சந்தித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அநீதி தலைவிரித்தாடுவதாகவும் தாம் எங்கு சென்றாலும் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். பஞ்சாப் மாநிலத்தில் கேள்வி கேட்ட இளைஞரை காங்கிரஸ் எம்எல்ஏ சரமாரியாக தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபின் புவா தொகுதி எம்எல்ஏவான ஜோகிந்தர் பால் நேற்று தனது சொந்த தொகுதியில் மக்களிடம் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் ஜோகிந்தர் பாலை நோக்கி இந்த தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏ அந்த இளைஞரை கன்னத்திலும் தலையிலும் சரமாரியாக அடித்தார். அப்போது அங்கிருந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்களும் அந்த இளைஞரை தாக்கினர். இந்த சம்பவத்திற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. Okay.
தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஆப்கான் மக்களுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக தாலிபான்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதில் இருந்தே அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் ரஷ்யாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இந்தியாவும் கலந்து கொண்டது. இரண்டாவது முறையாக தாலிபான்களுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தாலிபான்களின் தரப்பில் துணை பிரதமர் அப்துல் சலாம் ஹனானியும் இந்தியாவின் தரப்பில் வெளியுறவுத்துறை இணை செயலாளர் ஜே பி சிங்கும் கலந்து கொண்டனர். இதில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியிலான உறவு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா தங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ முன்வந்துள்ளதாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபிஹுல்லா முஹ்வி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 57 லட்சம் பேர் உரிய நேரத்தில் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்று கவலை அளிப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கிண்டி மடுவன்கரை பகுதியில் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநிலத்தில் 68% பேர் முதல் டோஸ் செலுத்தியுள்ளதாகவும் 25% பேர் இரண்டாவது டோஸ் செலுத்தியுள்ளதாகவும் கூறினார். வரும் சனிக்கிழமை 50,000 இடங்களில் நடைபெறும் 6வது மெகா தடுப்பூசி முகாமை பயன்படுத்தி மக்கள் இரண்டாவது டோஸ் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த மெகா தடுப்பூசி முகாம்களின் மூலம் இரண்டாவது தடுப்பூசியை கூடுதலாக செலுத்தும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் சுகாதாரத்துறையின் அலுவலர்களுக்கும் தமிழக அரசின் மற்ற சேவைத்துறை அலுவலர்களுக்கும் யாருக்கெல்லாம் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட வேண்டுமோ அவர்களை தேடி கண்டுபிடித்து வருகிற சனிக்கிழமை நடத்தப்படவிருக்கிற 6வது மெகா தடுப்பூசி முகாமில் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக 4 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். சுந்தரம் ஸ்ரீமதி, பரத சக்கரவர்த்தி, ஆர் விஜயகுமார் மற்றும் முகமது ஷஃபிக் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்திருந்தது. அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்கள் 4வரும் நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 4 புதிய நீதிபதிகள் பதவியேற்றிருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளை உறவினர்கள் சந்திக்க அனுமதித்த புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து சேலம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சிறையில் உள்ள 9 பேர் அந்த வழக்கு விசாரணையின் போது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சேலம் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படும் வழியில் குற்றவாளிகளை அவர்களது உறவினர்கள் சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 7 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து சேலம் அழைத்துச் செல்லும் வழியில் சந்திப்பு நடைபெற்றது. முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் சிக்கியுள்ள கடலூர் எம்பி ரமேஷ் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். பண்ரூட்டியை அடுத்த பணிக்கன்குப்பத்தில் கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் வேலை பார்த்த கோவிந்தராஜ் கடந்த மாதம் 17ஆம் தேதி சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் எம்பி ரமேஷ் உட்பட 5 பேர் மீது கொலை வழக்கு பதியப்பட்டது. கடந்த 11ஆம் தேதி பண்ரூட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்த ரமேஷ் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி ரமேஷ் தரப்பில் கடலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் மதுபான பார்களை திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி அறிவிப்பு வெளியிடுவார் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி, சேலம், மதுரை, சென்னை, கோவை மண்டலங்களைச் சேர்ந்த முதுநிலை மண்டல மேலாளர்கள், மாவட்ட பொது மேலாளர்களுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, பொதுமக்கள் புகார் அடிப்படையில் 84 டாஸ்மாக் கடைகளை இடமாற்றம் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இலக்கு நிர்ணயித்து டாஸ்மாக் மதுபான விற்பனை செய்யப்படுவதில்லை எனவும் இனி வரும் காலங்களிலும் இலக்கு நிர்ணயம் செய்யப்படாது என்றும் கூறினார். காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு காவலர்களை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்ட பிரத்யேக பாடலை தமிழக காவல்துறை வெளியிட்டுள்ளது. பணியின் போது உயிர்நீத்த காவலர்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி காவலர் வீர வணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு காவலர் வீர வணக்க நாளை ஒட்டி பிரத்யேக பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜிப்ரான் இசையில் உருவாகியுள்ள இந்த பாடலை திருப்பத்தூரைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி திருமூர்த்தி பாடியுள்ளார்.
ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 750 கிலோ அரிசி மற்றும் பலவிதமான காய்கறிகளை கொண்டு சிவலிங்கம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெள்ளை நிற அரிசியில் பல வண்ண காய்கறிகளின் கலவையுடன் கண்களை கவரும் வகையில் காட்சியளித்த பெருவுடையாருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் மற்றும் ரஜினா நடிப்பில் உருவாகியுள்ள பார்டர் திரைப்படத்தின் நெஞ்சு நெஞ்சை பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். சாம் சிஎஸ் இசையமைத்துள்ள இந்த பாடலை கவிஞர் விவேகா எழுதியுள்ளார். திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. ஸ்பெயினின் லாபால்மா தீவில் உள்ள எரிமலையில் இருந்து தொடர்ந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. லாபால்மா தீவில் உள்ள எரிமலை ஒரு மாதமாக சீற்றத்துடன் வெடித்து வருகிறது. இதனால் நெருப்பு குழம்பு காட்டாறு போல் சீறிப்பாய்ந்து வருகிறது. இந்த நிலையில் லாபால்மா தீவில் எரிமலை சீற்றத்திற்கிடையே சிக்கிக்கொண்ட விலங்குகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. ட்ரோன் உதவியுடன் நாய் மற்றும் பூனைகள் மீட்கப்பட்டன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஒரு வாரம் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படுவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அந்நாட்டில் கொரோனா பாதிப்பிற்கு ஒரே நாளில் புதிய உச்சமாக 1028 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் ரஷ்யாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 226,000 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக தலைநகர் மாஸ்கோவில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசி செலுத்தாத 60 வயதிற்கு மேற்பட்டோர் வீட்டிலிருந்து பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் அக்டோபர் 30 நவம்பர் 7 வரை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸிடம் அவரது தொப்பியை கேட்டு 10 சிறுவன் அடம் பிடித்த வீடியோ அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறது. வாட்டிக்கன் நகரில் உள்ள அரங்கத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற போது போப் பிரான்சிஸ் வருகை புரிந்தார். அப்போது கூட்டத்தை கடந்து வந்த 10 சிறுவன் தாங்கள் அணிந்திருக்கும் வெள்ளை தொப்பி வேண்டுமென்று போப் பிரான்சிஸிடம் கையை பற்றி கொண்டு அடம் பிடிக்க தொடங்கினார். இதனால் அரங்கத்தில் சிரிப்பொலி எழுந்தது. பின்னர் போப் அணிந்திருந்தது போலவே அந்த சிறுவனுக்கும் வெள்ளை தொப்பி வழங்கப்பட்டதை அடுத்து அச்சிறுவன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு சிறுவன் குறித்து கேட்டறிந்த போப் பிரான்சிஸ் அந்த சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டதை அறிந்து வேதனை தெரிவித்தார். அந்த சிறுவனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் போப் பிரான்சிஸ் கூறினார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் மற்றும் மாடர்னா நிறுவனத்தின் பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கு அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் 65 மேற்பட்ட முதியவர்களுக்கு 2 தடுப்பூசிகளோடு ஃபைசர் நிறுவனத்தின் பூஸ்டர் தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது மேலும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மற்றும் மாடர்னா பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவை தவிர வெவ்வேறு நிறுவனங்களின் பூஸ்டர் தடுப்பூசிகளை கலந்து செலுத்தும் போது நல்ல பலன் கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களுக்கு ஃபைசர் அல்லது மாடர்னா நிறுவனத்தின் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி கூடுதல் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.